ஸ்டோர் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எதிர்த்தரப்பில் பிரேமானந்த சார்பாக வழக்காடிய ராம்ஜேத் மலானி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு வேட்டை நாய்க்கு முன்னால் அதை தேடிய தீனி கிடைக்கும்போது அதன் மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. எனக்கும் பல மிரட்டல்கள் எனக்கு வந்தது. நீ இப்போ போலீஸ் வேனில் போகிற, கூடிய சீக்கிரமே நீ சவ உருவத்தில் உன் டெட்பாடி போகும். அது வந்தது. என்னுடைய சன்னை அப்போ இங்கே ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான், உன்னுடைய சன் சீக்கிரமாகவே கடத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கடிதம். அந்த 13 பெண்களில் நான் கேள்விப்பட்டது, பாதி பேருக்கு மேலே கேஸ் நடக்கும்போதே பிரேமானந்த ஆசிரமத்துக்கு போயிட்டான். அந்த 12 பெண், நான் பிரேமானந்தாவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குதா ஆயுள் தண்டனையாக கிடைக்குதா? டிஎன்ஏ டெஸ்ட் படி பார்த்தா பிரேமானந்த தான் குற்றவாளின்னு தெரியுது. ஆனால் ஆர்கியூமெண்ட்டுக்கு முன்னாலேயே அருள் ஜோதி அந்த பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எப்படி இந்த கேஸில் ஃபிட்டின் பண்ணுறது? மழலை பேச்சு கூட மாறாத பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரையாவது கடவுளாக நீ நினைக்கணும்னு சொன்னால் நான் கண்ணகியையும் ஜஸ்டிஸ் பானுமதியாக நினைப்பேன். ஆயிரத்தி 1994 வாக்கில் இது நடக்குது. அப்போ நியூஸ் பேப்பரில் பிரேமானந்தா இதை செஞ்சார் அதை செஞ்சார் அப்படின்னு செய்திகள் வருது. அந்த நியூஸை படிக்கும்போது என் மனசுக்குள்ளார, ஆக இந்த கேஸு என் கையில் கிடச்சி ப்ராசிக்யூஷனில் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டராக நியமித்தா எவ்வளோ அழகாக அந்த கேஸை நடக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சேன். நான் அந்த பிரேமானந்த கேஸில் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டராக ஐ வாஸ் அப்பாயிண்டட். இந்த செய்தி எனக்கு வந்தபோது கும்பகோணத்தில் டவுன் ஹை ஸ்கூலில் ஒரு மீட்டிங், அதுக்காக நான் போயிருந்தபோது அங்கே தான் எனக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி, அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு உடனே உங்களை பார்க்கணுன்னு சொன்னோன்னே நான் ஆஃபீஸுக்கு வந்தேன். அப்போ தான் சொன்னார், உங்களை இதை மாதிரி எஸ்பிபி ஆட்டாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது பற்றிய செய்தி அன்னைக்கு வந்த மாலை முரசில் ஒரு ஓரத்தில் இந்த செய்தி போட்டிருந்தாங்க. கும்பகோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சுகுமாரன் பிரேமானந்த கேஸில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுவாய். இந்த அப்பாயின்மெண்ட் ஆகி அந்த கேஸை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷம் நடத்தினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினேன். எனக்கு எதிராக ஒரு பெட்டாலியன் ஆஃப் லாயர்ஸ் அவங்க ஆஜரானாங்க. பிரேமானந்தா தொடர்ந்து ப்ராப்ளம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஆசிரமத்துக்கு உள்ளார இருந்து போராட்டம் நடத்த முடியாது, ஆசிரமத்தை விட்டு வெளியில் வந்தாகணும். ஆனால் ஆசிரமத்தை விட்டு வெளியில் எப்படி வர்றது? அங்கே உள்ளாரையே அவங்க பேசிக்கிறாங்க, அந்த பேசிக்கிட்டு அவங்க பேசினதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெண்டு கேர்ள் தான், லதா சுரேஷ்குமாரி, அந்த ரெண்டு பேர் தான் ஆசிரமத்தை விட்டு முதல்ல வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து உதவும் கரங்கள்னு மெட்ராஸில், அது இப்போ இருக்க இல்லையான்னு தெரில, அவங்களுடைய ஹெல்ப்பு தான் முதல்ல தேடுறாங்க. அங்கே உதவங்கரங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஸ்டெப்ஸ்னு ஒரு அமைப்பு இருந்தது, அங்கே ஸ்டெப்ஸுங்கிற அமைப்பும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் எல்லாரையும் நான் விசாரித்தேன். அதுலேயும் பாருங்கள், அந்த பொண்ணு ரொம்ப துணிச்சலான பொண்ணு, சுரேஷ்குமாரி, அந்த பொண்ணு தான் ரிப்போர்ட் கொடுத்தது. அந்த சுரேஷ்குமாரி மாதிரி போல்டான பெண்கள் இருந்தால் இதே மாதிரி ஆளுங்க. தம்பி இதை பாருங்கள், அதை பற்றி சொல்கிறேன். சாமியாரின் லீலைகளை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்த லதா சுரேஷ்குமாரி பற்றி அந்த இரண்டு பெண்களும் இந்த போராட்டத்தின் தலைமை தளபதிகள் என்று நான் நினைக்கிறேன். அழுத்தப்படுகின்ற போது எறும்பு கூட அழுத்தியவனை கடித்துவிட்டு தான் சாகிற என்ற உணர்வு அந்த பெண்ணிடம் கலந்திருக்கிறது. அந்த பெண்கள் தான் பாராட்டுக்குரியவர்கள், ஒன்று சுரேஷ்குமாரி, இன்னொன்று லதா. சில பெண்கள் சொல்லுவது நம்பவே முடியாமல் இருக்கும். அதில் ஒரு பொண்ணு எம்ஏ படித்த பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு நாள் நைட்டு நான் படுத்திருந்தேன், யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து என்னோடு உடலுறவு கொண்டார்கள்
நான் என்னுடைய கணவர் என்று நினைத்து கொண்டு அனுமதித்தேன். அப்புறம் போகும்போது லைட்டை போட்டு பார்த்தா அது பிரேமானந்தாவாக இருந்தது. இதுதான் அந்த பொண்ணோட சாட்சியம். கண்டிப்பாக கேட்பாங்க, இது எப்படி இப்போ கூடவா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு, இது எப்படி மீட் பண்ணுறது? அப்போ தான் நான் ஆர்குமெண்ட்டில் சொன்னேன், சம்டைம்ஸ் ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். சில சமயத்தில் உண்மை என்பது கற்பனையை விட வினோதமாக இருக்கும். அதில் இது ஒன்று அப்படின்னு சொன்னேன். என்ன நடந்ததுன்னே அவங்களால சொல்ல முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்பிலீவபிள் ஸ்டோரி. நாங்களே பார்த்தோம் சார், இந்த இடத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருப்பார், பூ பறிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ரூம் உள்ளார போவோம், அங்கே பிரேமானந்தா இருப்பார். இது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க பல செய்திகளை சொல்லுவாங்க. நான் கேட்டேன், ஏம்மா அவர் விபூதி வர இதெல்லாம் நிஜம் சார்ங்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் நம்புகிறாங்க, அவரால் லிங்கத்தை வரமளிக்க முடியும், விபூதியை வரமளிக்க முடியும். அவங்க கிட்ட நான் ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருந்து இல்லைம்மா அதுக்கு சே. அப்போ ஒரு புக்கு காட் மேன் அப்படின்னு ஒரு புக்கு, இன்ஸ்பெக்டர் குப்புசாமி. அந்த காட் மேன்கிற புக்கில் உலகத்தில் இருக்கிற சாமியார்கள் எப்படி ஏமாத்தினாங்க அதை பற்றிய புக்கு அது. அதை படிக்க சார்னு கொடுத்தாரு. அப்போல்லாம் படிக்கிறதுல ஒரு வெறித்தனை என்கிட்ட இருக்கும். கொடுத்த இவ்வளோ பெரிய புக்கை டிக்ஷனரி உதவியோடு 3 நைட்டில் படித்து முடித்தேன். நான் அந்த புக்கில் இருக்கிற பேசேஜ் எல்லாம் படித்து காட்டினேன். இதாம்மா சாமியார் இவங்களை நம்பாதீங்க. அதை சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள என்னுடைய பாக்கெட்டு கொண்டு வந்தேன். அப்புறம்தான் என்ன நடந்ததுன்னு கேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. அந்த ஆசிரமத்துக்கு ஆர்டர் வாங்கிட்டு உடனே ஆசிரமத்தை ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷனாக போகிறேன். அங்கே போனால் நான் கோஆப்ரேஷன் டு தி கோர். யாரும் இடத்த காட்டவே இல்லை. எங்கே இருக்குது குளியலாறு? அதுவும் அங்கே இருக்குது. அப்போ நான் போனபோது ஒரு பாம்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வந்து அப்போ சொல்லிட்டாங்க, பிரேமானந்தாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சுருக்கான், பிரேமானந்தா தான் பாம்பு விடயத்தில் வர்றாரு, என்னமோ ஆசி வழங்க போகிறாரு அப்படின்னு. அது எல்லாமே டோட்டல் நான்சென்ஸ். மேஜிக்கு பண்ணி நீ எதை வேணாலும் செய். ஆனால் பாவம் அந்த குழந்தைகள் மாதிரி இருக்கிற அந்த குழந்தைகளை ரேப் பண்ணது தான் என்னை ரொம்ப பாதித்தது. இந்த கேஸ் நடத்தும்போது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது, இதுதான் அந்த கேஸினுடைய டெப்போசிஷன் தாள்கள். இதில் ஒவ்வொரு டெப்போசிஷன்லேயும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் 13 பேர் அவங்களுடைய ஃபோட்டோவை நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை காட்டக்கூடாது, காட்டுறது இட் இஸ் அன் அஃபென்ஸ். நான் அப்போ அதை காட்ட போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நான் ஆர்குமெண்ட்லேயே சொன்னேன், திஸ் இஸ் பானுமதி தி கிரேட் ஜட்ஜ். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் கூட யாரையாவது கடவுளாக நீ நினைக்கணும்னு சொன்னால் நான் கண்ணகியையும் ஜஸ்டிஸ் பானுமதியாக நினப்பேன். காரணம், கண்ணகி மேலே சிலப்பதிகாரத்தை படிக்க படிக்க அந்த அம்மா மேலே எனக்கு ஒரு இனம் புரியாத, அதே மாதிரி ஜஸ்டிஸ் பானுமதி அவர்கள் அவங்களுடைய தீர்ப்பை படிக்க படிக்க அவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரோல் மாடல் மாதிரி பல பெண்கள் ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களை நினைக்கணும். ஹானஸ்டி இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது, ஜட்ஜ்மெண்டில் ரீசனபிள்னஸ், காமன் சென்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் பானுமதி. அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு இடத்துல நான் யோசித்து பேசினது இல்லை, நான் எழுதின பேப்பரை கீழே வச்சுட்டு நான் சொன்னேன், மழலை பேச்சு கூட மாறாத பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது நிஜம் உண்மை. அவங்கள்ட்ட அந்த பெண்கள்கிட்ட நான் பேசும்போது அவங்களால் ஒரு மெச்சூர்டு கேள் மாதிரி பேச முடியல, மழலை பேச்சு மாறல. அவங்கள கூட நான் இதிலேயே எழுதியிருக்கிறேன், அப்படி கற்பழிக்கப்பட்டவர்களில் மைனராக இருந்தது 3-4 பேர் மைனர். கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, அதில் அருள் ஜோதினு ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட்டு முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது. டிஎன்ஏ டெஸ்ட்டு போச்சு, அருள் ஜோதி போகிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் படி பார்த்தா
பிரேமானந்தா தான் குற்றவாளின்னு தெரியுது. ஆனால் ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாலேயே அருள் ஜோதி அந்த பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எப்படி இந்த கேஸில் ஃபிட்டிங் பண்ணுறது, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நான் ப்ரெசன்ட் பண்ணேன். அதே மாதிரி அந்த 12 பேர் நான் பிரேமானந்தாவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குதா ஆயுள் தண்டனையாக கிடைக்குதா அதை பற்றி நான் இம்மாத்தோண்டு கூட நான் கவலைப்படவே இல்லை. ஆனால் நான் கவலைப்பட்டதெல்லாம் 13 பெண்கள் அவங்களுக்கு ஃப்யூச்சர் வாழ்க்கை வேணும், அதுக்காக தான் தண்டனையை பற்றி நான் அதிகமாக பேசலை. தூக்கு தண்டனை கொடுங்க நான் பேசவே இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு வாழ்க்கை வேணும். அப்போ 1994 தீர்ப்பு வந்தது. அப்போ ஜஸ்டிஸ் பானுமதி அவர்கள் ஒரு பொண்ணுக்கு 500,000 ரூபாய் வீதம் அந்த காம்பன்சேஷன் ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இதில் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் என்னன்னா, அந்த 13 பெண்களில் நான் கேள்விப்பட்டது பாதி பேருக்கு மேலே கேஸ் நடக்கும்போதே பிரேமானந்த ஆசிரமத்துக்கு போயிட்டான். அந்த கேஸ் நடத்தும்போது பல மிரட்டல்கள் எனக்கு வந்தது. நீ இப்போ போலீஸ் வேனில் போகிற, கூடிய சீக்கிரமே நீ சவ உருவத்தில் உன் டெட்பாடி போகும், அது வந்தது. என்னுடைய சன்னை அப்போ இங்கே ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான், உன்னுடைய சன் சீக்கிரமாகவே கடத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கடிதம். என்னுடைய வாழ்க்கையில் சில விதமான ஆசைகளையும் சில விதமான மிரட்டல்களுக்கும் காக்னிசென்ஸே நான் எடுத்துக்க மாட்டேன், அதை கண்டுக்க மாட்டேன், அப்படியே விட்டேன். ஆனால் தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு பாதுகாப்பாக வந்தாங்க என் சன்னுக்கு. அம்பிகானந்தன்னு ஒரு அப்ரூவர். ஆர்குமெண்ட்டு முடியுது, முடிஞ்ச உடனே எனக்கு கடுமையான ஹெட்டேக்கு. ஹெட்டேக்குனா அவ்வளோ கடுமையாக இருக்குது, மாத்திரை போட்டு நிற்கல. அந்த அப்ரூவர் அம்பிகானந்தனை அழைச்சிக்கிட்டு ரிட்டர்னிட்டுக்கு போகணும். இன்ஸ்பெக்டர் குப்புசாமியும் கூட வராரு. தலையை ரொம்ப வலிக்குது சார் அப்படிங்கிறேன். அப்ரூவர் அம்பிகானந்தன், என்னுடைய வீட்டுக்கு வாங்க சார், ஒரு மெடிசன் இருக்குது நான் கொடுக்குறேன், டேப்லெட் இருக்குன்னாரு. சரின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகிறோம், டேப்லெட்டை கொடுக்குறாரு அம்பிகானந்தன். அப்போ இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து, சார் அந்த டேப்லெட்டை எடுக்காதீங்க, என்ன டேப்லெட்னு தெரியாது, அப்ரூவராக இருக்கார், ஏதாவது மாற்றி கொடுத்துட்டு போகிறாரு, அந்த டேப்லெட்டை அங்கேயே எடுக்காம விட்டேன். ஸோ அதில் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் சார் நம்ம உங்களை கவனிக்கிறாங்க ஜாக்கிரதை, கவனிக்கிறாங்க ஜாக்கிரதைன்னு என்னை ஒரு ஷேடோ மாதிரி தான் பாதுகாத்தாங்க. பிரேமானந்தாவை கோர்ட்டில் விசாரணை பண்ணவில்லை. விசாரணை பண்ணுறாருந்தான் அவர் பாக்ஸுக்கு வரணும், பாக்ஸுக்கு வர்றதுக்கு அவர் ஒன்றும் அப்ளிகேஷன் கொடுக்கல, பாக்ஸுக்கு சாட்சியாகவும் வரல. பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஒரு டிஃபென்ஸ் சாட்சியாக அவரை விசாரிப்பாங்கன்னு சொல்லி, ஆனால் கடைசி வரலையும் விசாரிக்கவே இல்லை. அதனால் அவரை நேரடியாக குறுக்கு விசாரணை பண்ணுற சான்ஸ் இல்லை. அதை தின மலர் பத்திரிகையில் அது கொடுத்த தலைப்பே இப்படி கொடுத்தாங்க. தினமலர் பத்திரிகையில் 25/2/1997, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பது என்பது தண்டனையின் ஒரு பகுதி இல்லை. கற்பழிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுப்பதிலேயே சட்டத்தின் கடமை முடிந்துவிடுவதில்லை. கற்பழிக்கப்பட்டு நிற்கதியான அந்த இளம் முட்டுக்களின் வாழ்க்கை இன்றைய நிலையில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இதனை இன்றைய நீதி விசாரணை முறை சட்டம் மறந்துவிடக்கூடாது. ஒரு குற்றத்தையும் சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டப்பிரிவின் கீழ் தாராளமாக நஷ்டஈடு வழங்கலாம் என்று அடிக்கடி கோரியுள்ளது. இதற்கு 95 சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பும் 89 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் உள்ளது. நான் கொடுத்த அத்தாரிட்டிஸ் பிரேமானந்த கேஸில் அந்த அவனுக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுத்ததுங்கிறத விட அந்த பெண்களுக்கு நஷ்டஈடு ஆர்டர் ஆனது, அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கேஸ் முடிஞ்சதற்கு பிறகு அப்போ தாய் பத்திரிகை வளம்புரிச்சா நடத்தினது, அதிலிருந்து ஒரு பேட்டி கேட்டாங்க, அதை இன்னமும் நான் மனசில் நிறுத்தியிருக்கிறேன். அவங்க கேட்ட கேள்வி, பிரேமானந்தா வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக
வாதாடப் போகிறீர்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? என்ன நினைத்தீர்கள்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னது, ஒரு வேட்டை நாய்க்கு முன்னால் அதை தேடிய தீனி கிடைக்கும்போது அதன் மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது எனக்கும். சமூகத்தின் மிகப்பெரிய நோயின் ஒரு அடையாளத்திற்கு எதிராக போர் தொடுக்கப் போகிறோம் என்ற ஒரு கம்பீர சுகம் இருந்தது. எனது கருப்பு அங்கிக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று நினைத்தேன். அந்த செய்தி என் தாகத்திற்கு கிடைத்த தண்ணீர். அடுத்த கேள்வி கேட்குறாரு பாருங்க, எதிர்த்தரப்பில் பிரேமானந்த சார்பாக வழக்காடிய ராம்ஜேத் மலானி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு நான் சொன்ன பதில், ராம்ஜேத் மலானி ஒரு அற்புதமான வழக்கறிஞர். அவர் வழக்கு நடத்தியதில் காட்டிய சிரத்தையை நான் மிகவும் ரசித்தேன். அவரது குரலிலே இருக்கும் கம்பீரம், அவரது மொழி நடை, நீதிபதியிடம் பல நேரங்களில் அவர் காட்டிய பணிவு, அவரிடம் இருந்த ஆழமான சட்ட அறிவு, இவை எல்லாமே எனக்கு பிடித்தவை. இல்லை, அவர் கேஸை ரொம்ப அழகாக நடத்தினாருங்க. அதில் கேஸ் நடத்தினது ரொம்ப, அவருடைய ஸ்டைல் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். விட்னஸுக்கு மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் கொடுப்பார். அவருடைய ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இதுங்க. கோர்ட்டில் நான் சத்தமாக பேசுவேன்னு பேர், ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அவரும் நானும் ஒரே நேரத்தில் ஆர்கி பண்ண வேண்டியதா, என் வாய்ஸை தூக்கி எறிஞ்சிட்டார். அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ஸ். அதாங்க இமிட்டேட் பண்ண வேண்டிய ஒரு ஃபிகர் ராம்ஜித் மலானி. ஆனாலும் கூட அது புள்ளி புள்ளியாக வைக்க சொன்னேன். இத்தனை இருந்தால் கூட கோர்ட்டில் அவர் ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு வழக்கறிஞர். அடுத்த வரி, அவர் படித்த இண்டியன் எவிடன்ஸ் ஆக்டை தான் நானும் படிச்சிருக்கிறேன், அவர் படித்த சிஆர்பிசி தான் நானும் படிச்சிருக்கிறேன், அவர் படித்த ஐபிசியை தான் நானும் படிச்சிருக்கிறேன், அப்புறம் நான் அவர் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து, இந்த வழக்கில் மறக்க முடியாத சம்பவம், அதில் நான் சொல்லியிருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீக்கிரமே வழக்கினை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள், எனவே வழக்கு துவங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. என்ன செய்வது என்று நான் குழம்பி தவித்த அந்த 45 நாட்களை என்னால் மறக்கவே முடியாது. இதை தாண்டி அப்பெல்லாம் கன்விக்ஷன் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ கேள்வி கேட்குறாங்க, ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்வேன் என்று பிரேமானந்தா கூறியுள்ளாரே, அப்படி அப்பீல் செய்தால் ஜாமீனில் வெளிவர முடியுமா? தண்டனை குறைவதற்கு வாய்ப்பு உண்டா? இந்த கேள்விக்கு ஜெயிலில் இருக்கார், அப்பீல் பண்ணலை, அப்பீல் ஜட்ஜ் மட்டும் வரல. அப்போவே நான் சொன்னேன், அப்பீல் செய்தாலும் ஜாமீனில் வெளிவருவது மிகவும் கடினம். குற்றத்தின் தன்மை, குற்றவாளியின் நிலைமை இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தண்டிக்கப்படுவர்கள் ஜாமீனில் வருவது மிகவும் கஷ்டம். இந்த இதில் மிகப்பெரிய பங்கு வகிச்சது இன்ஸ்பெக்டர் குப்புசாமி, அதில் இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இதையெல்லாம் தாண்டி அப்போ எஸ்பியாக இருந்தார் தி கிரேட் துக்கையாண்டி. அவர் கேஸுக்காக வருவார், கோர்ட்டுக்குள்ளார அவர் இருக்க முடியாது, 327 சிஆர்பிசி. வெளியில் போய் அவர் எஸ்பிங்கிறத மறந்துட்டு அங்கே மரம்லாம் கிடக்கும் கீரனூர் கோர்ட்டில், அந்த மரத்து மேலே அப்படியே உட்காந்துருப்பார் மஃப்டியில். அவர் மிகப்பெரிய கிரேட் மேன். இந்த வெற்றிக்கு பின்னால் கண்டிப்பாக எஸ்பி துக்கையாண்டு இருக்கார், இன்ஸ்பெக்டர் குப்புசாமி இருக்கார், நிறைய போலீஸ் பீப்புள் அலாங் வித் தம், வில்லூரில் இருக்கிற சீனியர் லாயர் மிஸ்டர் வரதராஜன், அதோடு சேர்த்து இந்த பெண்கள் இந்த கேஸை எடுத்து 3 வருஷம் நடத்தினேன். 3 வருஷம் முடிஞ்சு நான் ஆஃபீஸுக்கு வந்தபோது ஆஃபீஸில் ஒரு கேஸு கூட கிடையாது. காலையில் வருவேன், சாயந்தரம் திரும்பி போவோம், அவ்வளோதான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்பணும் மை செல்ஃப், அது வேறு விஷயம். ஆனாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன், போட்டிருக்கிற கவுனுக்கு ஒரு கௌரவம், அந்த ஒரு கேஸ் போதும்.